வெல்கம் டு விட்டி கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல் மை சென்ஸ் அப்படிங்கிற பிளே ரிட்டன் பை ஆர்த்தூர் மில்லர் இவர் அக்டோபர் செவன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டீனில் பிறந்திருக்காரு இவர் ஒரு அமெரிக்கன் ட்ராமாட்டிஸ்ட் இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் இவரோட அனதர் இம்பார்ட்டன்ட் ட்ராமா தான் ஆல் மை சென்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இதை ஒரு ஃபில்மாக மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஃபில்ம் டோனி அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டை வின் பண்ணுது ஓகே இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம் சன்ஸ் அப்படிங்கிறது த்ரீ ஆக்ட்ஸில் இருக்கிற ஒரு ப்ளே இந்த பிளே எங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு சபர்பன் ஒரு ஸ்மால் டவுனில் வந்து செட் பண்ணியிருக்காங்க செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது வார் பீப்புளை அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு அதில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இதை இன்க்ளூட் பண்ணி எழுதியிருப்பாங்க இந்த பிளேயில் ரெண்டு ஃபேமிலி வருவாங்க அந்த ரெண்டு ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ஸ் தான் இதில் இருக்க கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கெல்லர் ஃபேமிலி அதில் ஜோ கெல்லர் தான் ஹெட்டு அவங்களோட ஒய்ஃப் கேட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பசங்கள் இருப்பாங்க லாரி க்ரிஸ் அனதர் ஃபேமிலி டீவர் ஃபேமிலி இதில் ஸ்டீவ் இருப்பார் அண்ட் அவரோட பொண்ணு ஆன் டீவர் பையன் ஜார்ஜ் டீவர் இவங்களை தவிர கெல்லர் ஃபேமிலிக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற டாக்டர் ஜிம் சிவ் இவங்கெல்லாம் வருவாங்க கெல்லரோட ஃபேமிலியில் லேரி அவங்களோட ஃபஸ்ட்டு பையன் அந்த வாரில் நடந்த ஒரு பிளெயின் கிராஸில் இறந்துட்டாங்க அண்ட் அவரோட ரெண்டாவது பையன் கிறிஸ் அவங்க வாரில் உயிர் பிழைச்சி வந்து இப்போ ஜோ கெல்லரோட ஃபேமிலி பிஸ்னஸை இருக்கான் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்பிளான்ஸ்லாம் சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த பார்ட்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் கெல்லர் வச்சிருக்கிற கெல்லர் இங்க் அப்படிங்கிற கம்பெனி ப்ளே ஓப்பன் ஆகிறப்ப ஜோ கல்லர் உட்காந்து வெளியே கார்டனில் பேப்பர் இருக்காரு அன்றைக்கி நைட் அடித்த புயலில் ஒரு மரம் அவங்க கார்டனில் இருந்த ஒரு மரம் ரெண்டாக பிரிஞ்சு விழுந்து உடஞ்சி போய் கிடக்குது இதை பார்த்த உடனே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ட்ரீ லாரியோட மெமரியாக வச்சது அவன் அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல அவன் இறந்துட்டான்னு முடிவு பண்ணி எல்லாரும் ஒரு மரம் அவனுக்காக நட்டு வச்சிருக்காங்க அந்த மரம் முறிஞ்சு விழுந்துருச்சு இதை பார்த்தவனே கேட்டு வந்து என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக லாரி உயிரோடு தான் இருக்கான் அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன்ல லாரி இறந்து போயிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அவன் உயிரோடு இருக்காங்கிறதுக்காக தான் இந்த மரம் வந்து உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள தவிர இந்த வீட்டில் எல்லாருமே அந்த டவுனில் எல்லாருமே லாரி இறந்துட்டான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஜோக் எல்லோரும் மட்டும் தன்னோடய ஒய்ஃப் வருத்தப்படுவா அப்படிங்கிறதுக்காக அவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருப்பார் ஓகே இருப்பான் மேபி இருக்கலாம் சான்சஸ் வந்து ஒன் ஆர் டூ பர்சன்ட் இருக்குது அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் ஆனால் வார் முடிஞ்சு த்ரீ இயர்ஸ் ஆச்சு இன்னும் லாரி வீட்டுக்கு வரவே இல்லை அப்போ கண்டிப்பாக லாரி இறந்துட்டான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கேட்டு மட்டும் எதை நம்பவே மாட்டாங்க இப்போது கிறிஸ் வீட்டில் இருக்கான் கிறிஸ் கூடவே யார் இருக்காங்க அப்படின்னா ஆன் டீவர் இருக்காங்க ஏன் அந்த ஆன் யார் அப்படின்னா முன்னாடி டீவர் ஃபேமிலியும் கிழர் ஃபேமிலியும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்க அப்போது ஆன் டீவருக்கும் லாரிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி லவ் ஆகிருக்கும் லாரியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஆன் டீவர் பட் ஆன் டீவருக்கு தெரியும் லாரி இறந்துட்டான் இனிமேல் வரமாட்டான் அப்படிங்கிறது தெரியும் கிறிஸ்க்கு அவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அதனால அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்பாங்க அப்போது கிறிஸ்க்கும் தெரிய வரும் ஓகே ஆன் டீவர் வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும் அதனால அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவாள் ஆக்சுவலி ஆன் இருக்க வேண்டிய இடம் நியூயார்க் ஆனால் இவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கிறிஸ் கிறிஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாள் ஜோக் எல்லாம் இருக்குது ஆனும் கிறிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் கேட் இதை கண்டிப்பாக நடக்க விட மாட்டாள் ஏன் அப்படின்னா ஆன் டிவர் கிறிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக லாரி இறந்து போயிட்டான்னு அர்த்தம் அது வந்து அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அது எப்படி ஏன் வந்து லாரியோட லவ்வர் அது அவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சண்டை போடுவாள் அதனால் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் கிறிஸ் வந்து முடிச்சுட்டு இருப்பான் அந்த டைமில் ஒரு ஃபோன் கால் வருது அது யாருக்கு அப்படின்னா ஆன்கு அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜார்ஜ் கொலம்பஸில் ஜெயிலில் இருக்க தன்னோட அப்பா ஸ்டீவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நான் வந்து சீக்கிரமே அங்கே வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறேன் கெல்லரோட வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இந்த கே ஜார்ஜ் அவங்க வீட்டுக்கு வர்றது வந்து யாருக்குமே பிடிக்கல ஏன்னா ஆன் என்ன நினைக்கிறாள் அப்படின்னா நம்ம கிறிஸ்த கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்கிறதுக்காக தான் ஜார்ஜ் வர்றான் அப்படின்னு ந நினைக்கிறா அதுவும் உண்மை தான் கேட்டுக்கும் ஜார்ஜ் இங்கே வர்றதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா அவன் ஜோ கல்லரை கொஷின் பண்ணுறதுக்கு தான் வர்றான் என்ன இங்கே தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா ஸ்டீவும் ஜோ கெல்லரும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் அந்த ஃபேக்ட்ரியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க அடுத்த உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டீவ்க்கு தான் இருக்குது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்குறப்போ இந்த ஏரோப்ளைனுக்கு பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணது இவங்க கம்பெனி தான் தரம் இல்லாத பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு அனுப்புனதுனால இருபத்தி ஒரு பைலட்ஸ் அப்படியே இறந்து போயிருப்பாங்க அதனால கேஸ் போட்டிருப்பாங்க அந்த கேஸில் ஸ்டீவ் ஜோ ரெண்டு பேர்த்தையுமே உள்ளே வச்சுருப்பாங்க பட் ஜோ என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா நான் அன்றைக்கி ஃபேக்ட்ரிக்கு போகவே இல்லை ஸ்டீவ் தான் எல்லாத்தையும் பண்ணலாம் இந்த ஸ்கேம்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ மட்டும் எஸ்கேப் ஆகி வந்துடுவான் ஸ்டீவ் மட்டும் உள்ளே வந்து மாட்டிக்குவான் இது ஜார்ஜுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஜார்ஜுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஜோக் ஜோக்கு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்டீவ் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இதே டவுட்டு கிறிஸ்க்கும் இருக்கும் அப்பா வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு ஏன்னா கொஞ்சம் அவனோட மனசுக்குள்ளே ஏதோ உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்பா கிட்டே ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு அவன் வந்து நினச்சிட்டே இருப்பான் ஆன்டிவர் மூவன் ஆகிட்ட அவளோட லவ்லருந்து மூவாக மூவன் ஆகி கிறிஸ்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிஜமாகவே நினைக்கிறான் இப்போது ஜார்ஜ் அவங்க வீட்டுக்கு வராங்க ஜார்ஜ் வந்ததுக்கப்புறம் ஜோ கெல்லரை நிறைய கேள்வி கேட்குறான் சண்டை போடுறான் இப்போ ஜோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக சொல்கிறாரு எப்போயுமே ஸ்டீவ் அப்படி தான் தன்னோட தான் பண்ணின தப்பை மற்றவங்க மேலே சொல்லிக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எனக்கு பயங்கர ஃபீவர் நான் அன்றைக்கி ஃபேக்ட்ரிக்கு போகவே இல்லை அப்படின்னு ஜோ சொல்கிறாரு சரி ஒரு வேளை நம்ம அப்பா தான் தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜும் டின்னர் வந்து சாப்பிட போகிறப்போ கேட்டு வந்து சொல்லிக்கிட்டு எப்பமே எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஒரு நாள் கூட ஜோ சிக்குன்னு படுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜார்ஜ் வந்து பிடிச்சிடறான் ஏன்னா அவன் வந்து ஒரு லாயர் வந்துட்டு இல்லையே ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் ஃபேக்ட்ரிக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ தான் ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியுது என்ன அப்படின்னா ஜோ கல்லர் வேணும்னே அந்த டிஃபெக்டிவ் பார்ட்ஸ்லாம் சைன் பண்ணிடுங்க ஓகே அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் எங்கே ஒரு வேளை தெரிய வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டீவ் அனுப்பிட்டு இவன் வீட்டிலேயே இருந்துக்குவான் போய் சொல்லிட்டு இதை கேட்ட உடனே கிறிஸ் ரொம்ப ஷாக் ஆகும் என்ன அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் அங்கே எல்லோரும் உயிரை கொடுத்து நேஷனுக்காக போராடிட்டுருக்குறப்போ தன்னோட அப்பா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவனுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சா பட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல உடனே கார் எடுத்துகிட்டு லாங் டிரைவ் போயிடுறான் எகெயின் வீட்டுக்கு வர்றப்போ அண்ட் ஒரு லெட்டர் கொடுக்குறான் கேட்கிட்ட என்ன லெட்டர் அப்படின்னா லாரி கடைசியாக எழுதின ஒரு லெட்டர் கேட்க வந்து கொடுத்துருப்பான் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பான் அப்படின்னா தன்னோடய அப்பா தான் அந்த இருபத்தி ஒரு பைலட்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அதனால எங்கள் அப்பா செஞ்ச ஒரு ஏரோப்ளைன்லேயே அவரோட பார்ட்ஸ் இருக்கிற ஒரு ஏரோப்ளை ஏரோப்ளைன்லையே நான் வந்து ஓட்டிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏர்பிளைனில் தான் அவன் போய் கடலில் விழுந்து இறந்து போயிருப்பான் க்ராஷ் ஆகி இறந்து போயிருப்பான் அதாவது தன்னோடய அப்பா தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சவனே அதை தாங்கி தாங்கிக்க முடியாமல் லாரி சூசைட் பண்ணிக்கிட்டான் கிறிஷும் உள்ளே வரான் உள்ளே வந்தவுடனே அந்த லெட்டர் இருக்கிறது தெரியுது அந்த லெட்டரை அவன் சத்தமாக படிக்க ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கிறிஷ் வேணும்னே அதை ரொம்பவே சத்தமாக படிப்பான் இதை ஜோக் எல்லாரும் கேட்டுருவான் கேட்டுட்டு அப்போ தான் அவனுக்கு தெரியும் தன்னோட பையனை தானே சாகடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் தான் அவருக்கு தோணுது என் பையன் மட்டும் என்னோடய பையன் கிடையாது அங்கே இறந்து போன இருபத்தி ஒரு பசங்களுமே என்னோடய பசங்க தான் ஆல் மை சன்ஸ் வேர் டெட் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாரு அண்டு ஒரு கோட்டை எடுத்து மாட்டிட்டு நான் போய் ஜெயிலில் உண்மையை சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு கிளம்பி மாடிக்கு போகிறாரு மாடிக்கு போனோன்னே ஒரு கண் ஷார்ட் பண்ணுற சத்தம் கேட்குது என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஜோ கெல்லர் தன்னோட கில்டெனஸ் தாங்க முடியாமல் தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிருப்பார் உடனே கிறிஸ்க்கு வந்து ஒரு கில்ட்டு ஃபார்ம் ஆகும் என்ன அப்படின்னா நான் அப்பா இறந்து போகணும் அப்பா சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெட்டரை சத்தமாக படிக்கலாமா இது இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கிறிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா உடனே கேட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியில் இது வரைக்கும் நடந்தது போதும் நீயும் ஆனும் எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு தூரமாக போய் அங்கே சந்தோஷமாக இருங்க இந்த கில்ட் எதுவுமே இல்லாத இடத்துல நீங்கள் போய் சந்தோஷமாக இருக்கணும் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுருவாங்க இதோட இந்த ப்ளே முடியுது இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சமரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ